இன்று காந்தி ஜெயந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் சாந்தி மார்க்கத்தின் மூலமாக நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அவருடைய போதனை என்ன என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இளைய சமுதாயம் அதை உணர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் காந்திஜி அவர்களுடைய போதனை என்ன என்பதை புரியும் வகையில் எல்லோரும் எடுத்து கூற வேண்டும். காந்திஜி அவர்களுடைய தத்துவத்தின் மூலம்தான் நாம் இந்த உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். சுதந்திரத்திற்காக அவர் எந்த விதத்தில் ஆயுதம் ஏந்தாமல் பாடுபட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. உலகத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்கும் நடக்காத ஒன்று நம்முடைய நாட்டில் தான் நடந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் சக்தி படைத்தவர்களாக இருந்தாலும் சாந்தி மார்க்கத்தின் மூலமாக நாம் சுதந்திரம் பெற்றோம். அதை தன்மை தாங்கியவர் நம்முடைய மகாத்மா காந்திஜி அவர்கள் ஆவார்கள். காந்திஜி அவர்களோடு அபுல் கலாம் ஆசாத், மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவ்கத் அலி போன்ற மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். மௌலானா ஷவ்கத் அலியையும் மௌலானா முகமது அலியையும் இடது கை வலது கை என்று கூறினார்கள். மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த தோழர்களாக இருந்தார்கள். அவர்களை நாம் மறக்கவே முடியாது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் நம் நாட்டு சுதந்திரத்துக்காக பட்ட கஷ்ட நஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. இப்போது இந்த உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. கொரோனாவும் இருக்கிறது, உலகத்தில் பல துன்பங்களும் இருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்திலும் அதனுடைய மதிப்பு மிகவும் குறைந்திருக்கிறது. மனித சமுதாயத்திலும் பலவிதத்தில் பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது காந்திஜிக்கு பிடிக்காத ஒன்று. காந்திஜி அவர்கள் மனித சமுதாயத்தின் முக்கியத்துவத்தையும் மனித சமுதாயத்தின் ஒற்றுமையையும் மனிதர்களிடையே சுபிட்ச வாழ்வையும் எதிர்பார்த்தார்கள். அவர்களுடைய காலம் குறுகிவிட்டது. அவர் ஒரு விரும்பத்தகாத ஒருவனால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டேட் ஆஃப் அவர். வி கே நாட் ஃபர்கெட் த சர்வீசஸ் ஆஃப் மகாத்மா காந்திஜி. ஹீ டாட் அஸ் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். That is very important. And we Muslims also know pretty well that Allah has given us instruction to be peaceful in nature. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Wal 'asr innal insana lafi khusr illa alladhina amanu wa 'amilus salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. Naam உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ஈமான் கொண்டவர்களாகிய நாம் எது உண்மையோ அதை கடைப்பிடிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நமக்கு
சந்தோஷம் கிடைக்கும், வெற்றி பெற முடியும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலும் சகோதரத்துவத்தின் முக்கியத்தையும் பொறுமையை கையாளுவதின் அவசியத்தையும் குர்ஆன் வலியுறுத்துகிறது. இன்னொரு இடத்தில் குர்ஆனுடைய வாக்கியம் கூறுகிறது, குசில் அஃபா வ அமுர் பில் உர்ஃபி வாரிஸ் அனில் ஜாஹிலின், மன்னியுங்கள், மன்னிப்பது நம்முடைய காரியமாக இருக்க வேண்டும், நல்லவையை ஏவுங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நல்லதை நாம் எடுத்து கூற வேண்டும். அதுவில்லாமல் வீண் வாக்குவாதத்தில் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது என்பதாக இந்த வாக்கியத்திலும் நமக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது திருமறையில். ஆகவே காந்திஜி அவர்களுடைய கொள்கைகளும் முஸ்லிம்களாகிய நம்முடைய எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இந்த உலகம் சில கெட்டவர்களாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையையும் எதிர்ப்பவர்களாக சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நாம் எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துரைக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். மனித சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆர்வமாக பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். காந்தி ஜெயந்தி யாகிய இன்று நாம் மகாத்மா காந்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய கொள்கைகளை படிக்க வேண்டும், கடைப்பிடிக்க முயற்சிக்க வேண்டும். அவருடைய கொள்கைகளை எல்லோருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனித சமுதாயத்தின் சுபிட்சத்திற்காக அவருடைய போதனைகள் தேவைப்படுகின்றன. அதை நாம் கடைப்பிடித்து நடந்தால் நாம் நம்முடைய நாட்டில் நல்ல விதமாக இருக்க முடியும். நம்முடைய நாட்டினுடைய தலைவிதியை மாற்ற முடியும். துன்பத்தில் இருக்கக்கூடிய நமது நாடு நல்ல நாடாகும் என்பதிலும் சந்தேகமில்லை. ஏனென்றால் மக்கள் நல்லவர்களாகிவிட்டால் பிறகு எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. ஒரு சில துன்பங்கள் இருந்தாலும் அதை யாரும் முக்கியத்துவம் கொடுத்து கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் எங்கும் எதிலும் துன்பமே என்றால் அது நல்லதல்ல. இன்று நம்முடைய நாடு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அது துரதிருஷ்டமானது. இதை தவிர்க்க காந்தி ஜெயந்தி நாளாகி இன்று நாம் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். எல்லா மனிதர்களும் ஒரு இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் வாழ என்னென்ன பிரயத்தனங்கள் நம்மால் முடியுமோ அதையெல்லாம் செய்வதன் மூலம் நாம் நல்லதை நினைக்க வேண்டும் என்று சொல்லியவனாக என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.